ஸ்ரீ மாத்ர நமக. மீன ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியை பொறுத்த மட்டும் ஏழரை சனியோட தொடக்கம் விரைய சனியாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குருவுடைய பலம், மூணாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு வலிமை ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாதம். அதே போல் வாக்கு தனவரம் இடத்துலேருந்து குரு பேச்சியாகி மூணாம் இடத்துக்கு போவதனால் ரொம்ப சிறப்பான நன்மைகளை பெற முடியும். குருவுடைய அந்த பார்வையினால் தொழிலில் அவர் விதமான வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், அவங்க எதிர்பார்த்தவங்கள்டிருந்து உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக அதிகாரிகள், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிட்ட நன்மை கிடைக்கும். அரசாங்கம் அதிகாரத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லலாம். மீன ராசிக்கு சில சில குழப்பங்கள் சனியினால் வரும். அதனால் விநாயகர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செஞ்சோம்னா அந்த தடைகள்லேருந்து அவங்க விடுபட முடியும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சிறு சிறு குழப்பங்கள் வந்து விலகும், மற்றபடி பெருசாக அவனுக்கு பாதிப்பு இல்லை. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் சனி அந்த தாக்கம் குறைவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது குரு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் வந்து விட முடியும். அதே போல் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள், வீண் விரய செலவுகள், பண விரயம், நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் பணம் குடுக்கல் வாங்கல் செய்யும்போதோ, யாருக்கும் உதவிகள் செய்யும்போதோ, நல்லது செய்யும்போதோ ரொம்ப கவனமாக செய்யணும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுன்னா, யாருக்காவது பணம் கொடுத்தாலும் நல்லா எண்ணி பொறுமையாக கொடுக்கணும். எதுக்காக வேண்டியது பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நல்லா அறிந்து புரிந்து செய்வது நன்மையை தரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். மீன ராசி சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் நல்ல நல்ல அமைப்புகள் வந்தாலும் கூட பண விரயம் ஏற்படும். அதனால் தொழிலில் பணம் வரும்போது அதை ஒருங்காக கவனமாக திட்டமிட்டு அதை முறையாக முறைப்படுத்தி செயல்படுத்தினால் நன்மைகள் இருக்கும். மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் உண்டு. மீன ராசியை சேர்ந்த பெண்களுக்கும் நன்மைகள் உண்டு. மீன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கிறோம். அரசியலில் சில சில குழப்பங்கள், அவங்களுக்கு எதிராக யாராவது பேசலாம், அவங்களோட வளர்ச்சியை தடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதே போல் கலைத்துறை சேர்ந்தவர்கள், அதாவது சினிமா துறையில் இருக்கவங்க, கலைத்துறை சார்ந்தவங்கள் மீன ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையாவது ஒருத்தரை நம்பியோ எதுவும் சொல்லியோ அவங்களால நமக்கு அவப்பெயர்களோ சண்டைகளோ மனக்கசப்போ வர வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக ஒரு விஷயங்கள் செய்தால் முன்னேற்றம் ஏற்படலாம். மீன ராசிக்கு சனியோட தாக்கம் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடும், குருவுடைய பலம் அதிகமாகுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.